ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு மூணாவது பிரமோ வெளியிடப்பட்டிருக்கு இந்த மூணாவது பிரமோல பாத்தீங்கன்னா நம்ம பிரியங்கா இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு தெரியல தெரியலன்னு சொல்றீங்க நாடகம் நல்லா போடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்லோகனை தன்னுடைய கட்சியில வச்சு அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு பயங்கரமா தமரை ஹார்ட் ஆகி ஹர்ட் ஆயிட்டாங்களாம் ஹர்ட் ஆயிட்டு நம்ம ராஜு கிட்ட வந்துட்டு சொல்றாங்க ராஜு என்ன சொல்கிறாருன்னா உங்களை கோவப்படுத்துறதுக்கு யாரையாச்சும் எதையாச்சும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நல்லா கேட்டுக்கோங்க ராஜு தாமரையை யாரும் கோவப்படுத்தவே தேவையில்ல சும்மா அவங்க என்ன வேணாலும் கத்துவாங்க இவங்களுக்கு எதிராக யாராவது ஒருத்தர் கத்துனாலே போதும் இவங்க செம்மையாக வந்துட்டு கடுப்பாயிடுவாங்க ஆக்சுவலா அவங்களுடைய உண்மையான குணமே அதுதான் இவங்க யாரை என்ன வேணாலும் பேசலாம் ஆனா இவங்களை யாராவது ஒரு சின்னதா வார்த்தை சொல்லிட்டா கூட தாமரை பயங்கரமா வந்துட்டு கத்திடுவாங்க

அதாவது தாமரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செம்மையா நாடகம் போடுது தான் பிரியங்காவும் சொல்ல வந்தாங்க ஆனா உடனே தாமரை என்ன பண்ணிடுச்சுன்னா எனக்கு தாமரை தான் சோறு போட்டுது உங்களுக்கெல்லாம் எப்படியோ தெரியாது எனக்கு வந்துட்டு நாடகம் தான் வந்துட்டு சோறு போட்டது நாடகம் தான் வந்துட்டு எல்லாமே என் உயிரே நாடகம் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் கிடையாதுப்பா நான் வந்துட்டு பிள்ளைய பெத்தப்ப குழந்தைக்கு பால் கூட கொடுக்க முடியாம போய் நாடகம் ஆடி இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கத்துறாங்க ராஜு பொறுமையாக கூட்டு போறாரு இந்த வீட்டில் நாடகம் போட்டு எனக்கு என்ன ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம தாமரை சொல்றாங்க இப்போ புரியுதுல உனக்கு அதாவது பிரியங்கா சொன்னது இந்த வீட்டில் நீ நாடகம் போடுறது தானே ஆனால் எதுக்காக சம்பந்தமே இல்லாம உன்னுடைய நாடக தொழில பத்தி இந்த இடத்துல பேசுன சோ இதுலயே நீ ரொம்ப தெளிவாவே மாட்டிக்கிட்ட அதுக்கப்புறமா பத்து அழுதுகிட்டு இருக்காங்க அழுகுறாம சீன் போடுறாங்க அது மட்டும் கிடையாதுங்க இதுல ஆல்ரெடி வந்துட்டு பிரியங்கா எந்த நாடகத்தை சொன்னாங்கன்ட்டு தாமரைக்கே புரிஞ்சிருக்கு ஆனா சம்பந்தமே இல்லாம அவங்க நாடக தொழில கொண்டு வந்தாங்க நான் என்னடா இப்படி பேசுன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அவங்க நாடகம் யூடியூப்ல நிறைய இருக்கு நீங்க போய் பாருங்க தயவு செஞ்சு குழந்தைகளோடையோ இல்ல பெண்களோடையோ போய் பாக்காதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு கொச்சையான வார்த்தைகளையும் அந்த அளவுக்கு இரட்டை வார்த்தைகளை கொண்ட வசனங்களை மட்டுமே பேசியிருக்காங்க இவங்க நாடகம் எல்லாம் ஆடலுங்க நாடகம் ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப கேவலமா மைக்ல வந்துட்டு ஒரு அரை நேரம் பேசுவாங்க அதைத்தான் இவங்க நாடகம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை நான் சொல்லலைங்க யூடியூப்ல ஆல்ரெடி வந்துட்டு இவங்களுடைய நாடகங்கள் நிறைய இருக்கு அதை நாடகம்னு சொல்ல முடியாது இவங்க கேவலமா பேசும் வசனங்கள் நிறைய இருக்கு நீங்க அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே புரியும் சுமையில இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்